हेलो फ्रेंड्स உங்கள நிறைய பேர் TNEB ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அக்சஸர் மற்றும் AE கான மாடல் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்ஸ் நாம இப்ப பாத்தறலாங்க. TNEB JA கான 5 முழு மாதிரி ஆன்லைன் தேர்வுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில வாங்கி எழுதிட 350 ரூபாய் மட்டும்தாங்க. அதே போல அக்சஸர் எக்ஸாம் கான 5 முழு மாதிரி தேர்வுகள் ரூபாய் 350ங்க. அடுத்ததா AE எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான 5 முழு மாதிரி தேர்வுகளோட விலை 200 ரூபாய் மட்டும்தாங்க. அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்சஸருக்கான பார்ட் 1 தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலோட விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதே போல இதற்கான பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கான விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே இது ரெண்டையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா 450 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அடுத்ததா TNEB ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ட் 3ல இருக்கிற 12 யூனிட்ஸ்க்குமான 12 புத்தகங்களையும் நீங்க வாங்கணும்னா 1500 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ் உங்க. அதுவே நீங்க பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூணையுமே 1950 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாங்க அல்லது 9994987861ங்கிற நம்பரை தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸிஃபைட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதாவது பரவலாக்கப்பட்ட வங்கி சேவைகள்னா என்ன ஒரு சில கேட்டிருப்பேன். ஓகே, வெரிஃபை பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப நம்ம இன்னைக்கான டாபிக் உள்ள போலாங்க. இப்ப பேங்க்ஸ் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுனால பேங்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கஸ்டமருக்கு கன்வீனியன்டான வேலை ரொம்ப குறைவான விலையிலையும் விரைவாகவும் அவங்களுக்கு வேண்டிய சர்வீஸ பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. மேஜரா பேங்க்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸ் அதாவது இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் சர்வீசஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமா, அதாவது இணையதளம்னு சொல்லுவோம், அதன் மூலமா தான் பேங்க்ஸ் பெரும்பாலும் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, இப்ப முன்னாடியில நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா பேப்பர் பேஸ்ல தான் இருக்கும். அதாவது டிமாண்ட் டிராஃப்டாவோ செக்காவோ தான் நம்ம கொடுக்க முடியும், அல்லது கேஷா கொண்டு போயிட்டு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் வந்த பிறகு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேப்பர்லெஸ்டு ஒர்க் ஆயிடுச்சுங்க. அதாவது எதுவுமே வந்துட்டு இப்ப நம்ம முன்னாடி பண்ணன மாதிரி டிமாண்ட் டிராஃப்டாவோ செக்காவோ அல்லது கேஷாவோ பே பண்றது இல்ல. மோஸ்ட்லி நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே பேமெண்ட் எல்லாமே பண்ணிடுறோம். சரியா, இப்ப இது போல என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் வந்துட்டு பேங்க்ஸ் இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொன்னா பாக்கலாங்க. சரிங்களா, இப்ப நம்ம முதல்ல பாக்க போறது என்ன அப்படின்னு நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்பர், அதாவது தமிழ்ல தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம்னு சொல்லுவோம், ஷார்ட் ஃபார்மா இத நெஃப்ட்னு சொல்லுவாங்க. இது எப்ப வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 2005ல லான்ச் பண்ணாங்க. அடுத்ததா இதற்கு வேண்டிய டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி இதை யாரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி, அதாவது ஷார்ட் ஃபார்மா IDRBT சொல்லுவோம். இவங்க தான் இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருக்குங்க. அதாவது இந்த IDRBT ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு ஹைதராபாத்ல இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நெஃப்ட் டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து நைட்டு ஒரு 7:30 வரைக்கும் தான் பண்ண முடியுங்க. அதாவது ஒரு 23 செட்டில்மெண்ட் அதை பண்ண முடியும். அதே போல இந்த சண்டேலயும் சரி பேங்க்ஸோட ஹாலிடேஸ்லயும் சரி பண்ண முடியாது. ஏன்னா பேங்கோட ஹாலிடேஸ்ல பண்ணும்போது அந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் தான் நமக்கு கிடைக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம பேங்க் ஹாலிடேஸ்லயும் பண்ண முடியாது, சண்டேலயும் பண்ண முடியாது. சரிங்களா, அப்படி பண்ணணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த நாள்ல தான் நமக்கு அந்த டிரான்ஸ்பர் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகுங்க. ஆனா இந்த 2020ல இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24x7x365 நாள், சரிங்களா, அதாவது வருஷத்துல அனைத்து நாட்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ட் சிஸ்டம் வந்துட்டு செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது ரவுண்ட் த கிளாக், அதாவது த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு இந்த நெஃப்ட் சர்வீஸ் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்ப நம்ம எல்லா நாட்களையும் வந்துட்டு இந்த சர்வீஸ நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்ததா இதுல நம்ம ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்றோம்னா எப்படி வந்துட்டு இது டிரான்ஸ்பர் ஆகும், அதாவது என்ன பேசிஸ்ல இது டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ச் செட்டில்மெண்ட் சொல்லுவோம், அல்லது நியர் ரியல் டைம் ஃபண்ட் டிரான்ஸ்பர் சொல்லுவோம், அல்லது டிஃபர்டு நெட் செட்டில்மெண்ட் சொல்லுவோம், அதாவது DNS சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா இப்ப உதாரணமா மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் காலையில 8 மணிக்கு மிஸ்டர் பிக்கு ஃபண்ட் அமைச்சு விடுறாருங்க. ஆனா அந்த 8 மணிக்கு
அவர் அமுச்சு விட்ட உடனே பியோட பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு ஃபண்ட் கிரெடிட் ஆயிருக்காரு. எப்ப போகுனா 8:30 தான் அவரோட பேங்க் அக்கௌண்ட் போயிட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். என்ன காரணம்னா ஒவ்வொரு செட்டில்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/2 hour gapல தாங்க நடக்கும். சரிங்களா? இப்ப உதாரணமா 8ல இருந்து 8:30 குள்ள ஒரு 5 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்டுக்கு அதாவது இன்னொரு நபரோட பேங்க் அக்கவுண்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. அந்த 1/2 hour இவங்க அமுச்ச எந்த ட்ரான்சாக்ஷனும் யாருக்கு அமுச்சிட்டாங்களோ அவங்க அக்கவுண்ட்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதாவது அவங்க அக்கவுண்ட்ல போய் டெபாசிட் ஆகாது. சரியா? இப்போ உங்க சென்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே எங்க போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நெட் சர்வீஸ் சென்டர்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும்ங்க. இந்த நெட் சர்வீஸ் சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெசேजेस எல்லாத்தையும் ஒண்ணா பூலிங் பண்ணி வெச்சிட்டு அதாவது சேர்த்து வச்சி கரெக்ட்டா அந்த 1/2 hour முடிய போது 8 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள எல்லா ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சா அதாவது மெசேஜா தான் நம்ம அமுச்சிரோம் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த மெசேஜ் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணி வைப்பாங்க ஒண்ணா பூல் பண்ணி வெச்சிட்டு கரெக்ட்டா அந்த 8:30 மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ட் கிளியரிங் சென்டருக்கு வந்துட்டு மெசேஜ் அமுச்சிடுவாங்க. இந்த நெஃப்ட் கிளியரிங் சென்டர் என்ன பண்ணுவாங்க அடுத்த செகண்ட் டே யாராவது அக்கவுண்ட்க்கு இந்த அமௌண்ட் போயிடு கிரெடிட் ஆகணுமோ அவங்க அக்கவுண்ட்க்கு எல்லாத்துலயும் போய் என்ன ஆயிடும் அந்த அமௌண்ட் போயிடு கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது நம்ம அமுச்சிரற அமௌண்ட் நம்ம அக்கவுண்ட்ல இருந்து இமிடியட்டா டெபிட் ஆயிடும். ஆனா நம்ம யாருக்கு அமுச்சிட்டோமோ அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல போயிடு எப்ப வந்து கிரெடிட் ஆகும்னா அந்த 1/2 hour gapல அந்த ஃபுல் டைம் முடிஞ்ச பிறகு தான் போயிடு கிரெடிட் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த நெஃப்ட் சர்வீஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ட் கிளியரிங் சென்டருக்கு மெசேஜ் அமுச்சிடுவாங்கன்னு சொன்னோம்ல அந்த 1/2 hour ஒன்ஸ் அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா நெஃப்ட் SFMS னு சொல்லுவோம். அதாவது நெஃப்ட் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ட் ஃபைனான்சியல் மெசேஜிங் சொல்யூஷன் னு சொல்லுவோம். சரியா? இந்த மெசேஜ் மூலமா தான் ஒவ்வொரு 1/2 hour-க்கும் இந்த நெஃப்ட் சர்வீஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ட் கிளியரிங் சென்டருக்கு மெசேஜ் அமுச்சிடுவாங்க. சரிங்களா? ஏனா இது கூட உங்களுக்கு क्वेश्चंसா கேட்கலாம். சரியா? என்ன மெசேஜ் பேசிஸ்ல இந்த நெஃப்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படினு கேட்டாங்கன்னா நீங்க என்னன்னு சொல்லணும்? எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ட் ஃபைனான்சியல் மெசேஜிங் சொல்யூஷன் அப்படினு சொல்லணும். சரிங்களா? அடுத்ததுல பெனிஃபிட்ஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்தியாவுல இருக்கிற எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படினா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்ங்க. என்ன பேசிஸ்ல? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியர் ரியல் டைம் பேசிஸ்ல வந்துட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்ங்க. அதே போல அதர் தென் இந்தியா அதாவது நேபாள் காமிச்சிரணும் அப்படினாலும் இந்தோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபேசிலிட்டி ஸ்கீம் னு ஒன்னு இருக்குங்க. அத பேஸ் பண்ணி நம்ம 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ங்க. அந்த பெனிஃபிஷியர் வந்துட்டு நேபாளிஸ் ரூபியா வந்துட்டு அந்த ஃபண்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம்ங்க. சரியா? அதே போல நம்ம இந்தியாக்குள்ள அமுச்சுறதுக்கு மினிமம் தொகை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எதுமே இல்லைங்க. மினிமம் நீங்க என்ன தொகை வேணாலும் அமுச்சிரலாம். 1 ரூபாய் அமுச்சிரலாம், 10 ரூபாய் அமுச்சிரலாம், 1000 ரூபாய் அமுச்சிரலாம், 100 ரூபாய் அமுச்சிரலாம், எவ்வளவு வேணாலும் அமுச்சிரலாம். அதே போல மேக்ஸிமம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஒரு தொகையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண கிடையாதுங்க. சரியா? ஆனா பேங்க்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஐடியில இருந்து இவ்வளவு தொகையை தான் இன்னொரு கஸ்டமர் ஐடிக்கு சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் லிமிட்ட வந்துட்டு பேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப உதாரணமா HDFC பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 25 lakhs, ICICI பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 30 lakhs, KVB பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 10 lakhs, SBI பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா 10 lakhs. இது மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சரியா? அதே போல ஒவ்வொரு பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டில அப்படின்னா ஒரு லிமிட்டும், அதே வந்து பாத்தீங்கன்னா செமி அர்பன்னா ஒரு அமௌண்ட்டும், ரூரல் ஏரியானா ஒரு அமௌண்ட்டும் அப்படி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பேங்க் பொறுத்து டிஃபர் ஆகுங்க. ஆனா இதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ண மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னா நோ லிமிட்ங்க. எந்த ஒரு சீலிங்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. சரியா? அதே போல பேங்க் அக்கவுண்ட் இல்லாத ஒரு நபர் வந்துட்டு இன்னொரு நபருக்கு வந்துட்டு நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். இவர்கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இவர் யாருக்கு பண்ண போறாரோ அதாவது அந்த பெனிஃபிஷியர் யாரோ அவருக்கு பேங்க் அக்கவுண்ட் இருந்தா ஓகேங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல வந்துட்டு இந்த மாதிரி நெஃப்ட் RTGS செலான் இருக்கும், அதை ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமா இன்னொருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மேக்ஸிமம் லிமிட் என்ன சொல்லிருக்காங்கன்னா 50,000. இப்ப அவருக்கு 1 lakh அமைச்சிடணும்னா 50,000 50,000 ரெண்டு முறை அமைச்சிக்கலாம். இப்ப அதே அவருக்கு ஒரு 5 lakh அமைச்சிடணும் அப்படின்னா 50,000 50,000 50,000 ஒரு 10 times என்ன பண்ணிக்கலாம்னா நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சரியா? அதே போல நம்ம பேங்க்ல வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டோ அல்லது கரண்ட் அக்கௌண்டோ வச்சிருக்கோம், நாம வந்து நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க. அதுவே நான் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சென்ட் பண்ற முதல் 10,000 வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா 2.50 ரூபாயும் பிளஸ் GST வந்துட்டு பேங்க் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே 10,000 மேல 1 lakh வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாயும் பிளஸ் GST வந்துட்டு பேங்க்ஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே 1 lakh மேல 2 lakh வரை வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்துட்டு 15 ரூபாயும் பிளஸ் GST வசூல் பண்ணுவாங்க. அதுவே 2 lakh மேல நீங்க நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா பேங்க்ஸ் வந்துட்டு அதிகப்படியா 25 ரூபாயும் பிளஸ் GST வந்துட்டு சார்ஜஸா வசூல் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்கு பேங்க் டிஃபர் ஆகுங்க. ஒரு சில பேங்க் வந்துட்டு இந்த 25 rupees அப்படியே வாங்கலாம், சில பேங்க்ஸ் வந்து 20 rupees கூட வாங்கலாம். சரிங்களா? இது பேங்க்கு பேங்க் டிஃபர் ஆகும். ஆனா இந்த ரிசர்வ் பேங்க் பிக்ஸ் பண்ண இந்த சார்ஜஸ்க்கு மேல எக்ஸிட் ஆக கூடாது. சரிங்களா? அடுத்த
அதுல பாத்தீங்கன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் அதாவது பெனால்டி ஏதாச்சும் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் பண்ணுவாங்க. உதாரணமா ஒரு கஸ்டமர் வந்துட்டு இன்னொரு கஸ்டமருக்கு ஃபண்ட் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு, சரியா? அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒரு கஸ்டமர் ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அந்த அமௌண்ட் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு அந்த டைம்ல செட்டில் ஆகலைங்க, சரியா? அவரும் பாக்குறாரு ஒன் டேவே பாத்துட்டாரு செட்டில் ஆகல. இப்ப பேங்க்ஸ் வந்துட்டு இதுக்கு அபராதமா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டான 4%, இப்ப ரெப்போ ரேட் 4%னா 4%, அதே ரெப்போ ரேட் 6%னா 6%, அது கூட 2%, அப்ப மொத்தமா 4% பிளஸ் 2% 6% வட்டியோட எவ்வளவு காலத்துக்கு டிலே ஆகுதோ அந்த காலத்துக்கு வட்டியை கால்குலேட் பண்ணி இவர் அக்கௌண்ட்ல திரும்ப என்ன பண்ணனும், கிரெடிட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு அக்கௌண்ட் கமிச்சாச்சு, ஆனா அந்த அக்கௌண்ட்ல அந்த பீரியட்ல போல ஃபண்ட், சரியா? போகாம திரும்ப இவர் அக்கௌண்ட்க்கு ரிட்டர்ன் வந்துருச்சு, ஒரு ஒரு நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் போயிட்டு பேங்க்ல தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பெனால்ட்டி வந்துட்டு வசூல் பண்ணலாங்க, அபராதமா வந்துட்டு பேங்க்ல வசூல் பண்ணலாம். எவ்வளவு? ரெப்போ ரேட் 4% பிளஸ் 2% வந்துட்டு டிலே சார்ஜஸ், மொத்தமா 6% வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம். அதே ரெப்போ ரேட் நம்ம நினைச்சோம் மாதிரி 8% இருக்குன்னா 8% பிளஸ் 2% டிலே சார்ஜ், 10% வந்து பேங்க்ல வசூல் பண்ணலாம், சரியா? அதே போல ஒருத்தர் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து நெட் டிரான்ஸ்பர் பண்றாரு அப்படின்னா எது எதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அந்த பெனிபிஷியரியோட நேம், சரியா? யாருக்கு அமௌண்ட் அமைச்சு விட போறோமோ அவரோட நேம். ரெண்டாவது என்னன்னா பிரான்ச் நேம், மூணாவது பேங்க் நேம், நாலாவது அக்கௌண்ட் டைப் என்ன, அஞ்சாவது அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஆறாவது என்னன்னா ஐஎஃப்சி கோடு, அதாவது எந்த பேங்கோட பிரான்ச்சுக்கு அமைச்சுறீங்களோ அந்த பேங்கோட இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோடு என்ன அப்படிங்கறத நம்ம அமைச்சிடணும், சரிங்களா? மோஸ்ட்லி இந்த ஐஎஃப்எஸ்சி கோட நீங்க போட்டீங்கனாவே அந்த பேங்கோட பிரான்ச் நேம் என்ன, அது என்ன சிட்டில இருக்கு, சரிங்களா? அந்த பேங்க் பேரு என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இந்த ஐஎஃப்எஸ்சி கோட்லயே அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இந்த நெஃப்ட் டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே வாங்கி ஆகணுங்க. மோஸ்ட்லி இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து பாத்தீங்கன்னா 11 digits இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் 4 அல்பா கேரக்டர்ஸ் வந்துட்டு பேங்கோட நேமும், கடைசியா இருக்கிற 6 கேரக்டர்ஸ் வந்துட்டு அந்த பேங்கோட பிரான்ச்சோட நேமையும் இண்டிகேட் பண்ணுங்க. இதுல 5th கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்குங்க. இது எதுக்கு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல RTGS னு சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2004 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதாவது மார்ச் 2004 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப ஒரு 4 பேங்கோட பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. அதாவது ஒரு பேங்கோட பிரான்ச்ல இருந்து இன்னொரு பேங்கோட பிரான்ச்சுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்டா ஃபண்ட ட்ரான்ஸ்பர் பண்றதுக்காக இந்த RTGS ஃபெசிலிட்டியை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பேங்கோட கஸ்டமர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2030 ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், அதாவது RTGS சிஸ்டம் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த வருடத்திலேயே, அதாவது 2030 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த RTGS வந்துட்டு கஸ்டமர் பேஸ்டு டிரான்சாக்சனும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அப்ப இந்த மார்ச் 2004 இந்த RTGS சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான நோக்கம் ஒரு வங்கி வந்துட்டு இன்னொரு வங்கிக்கு பணத்தை அமைச்சுக்கலாம், அதாவது ஒரு பேங்க் பிரான்சஸ்ல இருந்து இன்னொரு பேங்க் பிரான்சஸ்க்கு வந்துட்டு ஃபண்ட் அமைச்சுக்கலாம். ஆனா 2013 கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ்டு டிரான்சாக்சன், அதாவது ஒரு வங்கியோட வாடிக்கையாளர் வந்துட்டு ஒரு வங்கியோட அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு வங்கியோட கணக்குக்கு தாராளமா ஃபண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணலாம், சரியா? அதுவும் இன்ஸ்டன்டா பண்ணலாம், சரியா? இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 கொண்டு வந்தாங்க, சரியா? எந்த ஆக்ட பேஸ் பண்ணி? ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க, சரியா? இப்ப இந்த RTGS சர்வீஸ் வந்துட்டு ஃபுல்லா யார் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. முன்னாடி RTGS facilities வந்துட்டு ப்ரொவைட் பண்றதுக்காக எந்த சார்ஜஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை வந்துட்டு வேவ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதாவது விலக்களிச்சிட்டாங்க. இப்ப நம்ம இந்த RTGSல வந்துட்டு மேக்சிமம் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு லிமிட்டும் இல்லைங்க. ஆனா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா RTGSல நம்ம 2 lakhs தான் அமைச்சு விட முடியும், சரியா? அதே நெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எந்த தொகையும் இல்ல, சரியா? அதே மாதிரி மேக்சிமம் அதுல எந்த தொகையும் இல்ல, பேங்க்கு பேங்க் அது பிக்ஸ் பண்ணிக்கலாம், சரியா? அந்த பேங்க்
பேங்க்கு பொறுத்த மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமமே 2 லாக்ஸ்ங்க, மேக்சிமம் வந்துட்டு எந்த லிமிட்ஸும் இல்லைங்க. சரியா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் கிட்ட இருந்து இந்த ஆர்டிஜிஎஸ் சர்வீஸ்க்கு எந்த சார்ஜஸும் கலெக்ட் பண்றது இல்லைன்னு பார்த்தோம். ஆனா பேங்க்ஸ் வேணும்னா அவங்க கஸ்டமருக்கு எப்படி பண்ணலாம், ஃப்ரீயாவும் பண்ணலாம் அல்லது சார்ஜஸ் ஏதாச்சும் வசூல் பண்ணிட்டும் பண்ணலாம். சரியா, இப்ப அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் 24.50 ரூபாயும் பிளஸ் ஜிஎஸ்டியும் பேங்க் வசூல் பண்ணிக்கலாம். அதுவே 5 லட்சத்துக்கு மேல ஒரு கஸ்டமர் வந்துட்டு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்றாரு அப்படின்னா 49.50 ரூபாய்க்கு மேல சார்ஜஸ் போகக்கூடாது, அது கூடவே வந்துட்டு ஜிஎஸ்டியும் வசூல் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேணும்னா பேங்க் இதை வசூல் பண்ணிக்கலாம், இல்லனா இதை விட குறைவா கூட வசூல் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு மேல போக கூடாதுங்க. அதே போல ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆர்டிஜிஎஸ் அனுப்பிச்சிடணும் அப்படின்னா பெனிபிஷியரி கிட்ட இருந்து நம்ம என்னென்ன டீடைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி நெஃப்ட்டுக்கு என்ன சொன்னோம் அதே தாங்க. சரியா, அவரோட நேம், அவரோட அக்கௌண்ட் நம்பர், அதே போல அவரோட பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அடுத்தது பிரான்ச் நேம், இது எல்லாமே பேசிக் டீடைல்ஸ் தான். சரியா, யாருக்கு நம்ம ஃபண்டை டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்துட்டு பேசிக் டீடைல்ஸ் தாங்க. சரியா, அடுத்ததா இதுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்கா, அதாவது அபராதமா வந்துட்டு நம்ம பேங்க்ல இருந்து ஏதாவது வசூல் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதாவது டிலே பேமெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெப்போ ரேட் பிளஸ் 2% வந்துட்டு டிலே சார்ஜ், இது வந்து நம்ம பேங்க்ல இருந்து வசூல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்ப இந்த நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நெஃப்ட் வந்துட்டு லோவர் அமௌண்ட் எவ்வளவு தொகை வேணாலும் நம்ம அமைச்சுக்கலாம், ஹையர் லிமிட் வந்துட்டு எதுவும் கிடையாது. ஆனா ஆர்டிஜிஎஸ்க்கு மினிமமே வந்து பாத்தீங்கன்னா 2 லாக்ஸ். சரிங்களா, அதாவது ஹையர் வேல்யூ மட்டும் தான் இதுல நம்ம சென்ட் பண்ண முடியும். சரிங்களா, மினிமம் 2 லாக்ஸ்ல இருந்து தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். அதே போல இது வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர் ரியல் டைம் செட்டில்மெண்ட் நம்ம பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஃபண்ட் அமைச்சுட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்க அக்கௌண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா டெபிட் ஆயிரும். யார் அக்கௌண்ட்டுக்கு அமைச்சுறீங்களோ அதே அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்டா என்ன ஆயிரும்னா கிரெடிட் ஆயிரும். ஆனா அது அப்படி இல்ல, ஒவ்வொரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் தான் வந்துட்டு என்ன ஆகும், அது பல்கா வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ்ங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ், அதாவது ECS னு சொல்லுவோம், தமிழ்ல மின்னணு தீர்வக சேவைகள் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் சர்வீஸ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995 லான்ச் பண்ணாங்க. இப்ப இந்த ECS அதாவது இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் வந்துட்டு யாரு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லான்ச் பண்ணது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா NACH அதாவது நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் தான் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த NACH யார் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது NPCI சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க தான் இந்த NACH வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, இப்ப ECS சர்வீஸ் யாரு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா NACH சொல்லணும். சரியா, இப்ப இந்த NACH யாரு மேனேஜ் பண்றாங்கன்னு கேட்டோம்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஆனா இந்த ECS யாரு லான்ச் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா, எந்த வருஷம், 1995. இப்ப இந்த ECS யூசேஜ் அதாவது பயன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல, சரிங்களா, ஒரு ஃப்ரீக்வன்சில, அதாவது 1ஆம் தேதியானா 8ஆம் தேதியானா 5ஆம் தேதியானா அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சில ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டெபிட்டோ அல்லது கிரெடிட்டோ ஆகணும்னா நாம இந்த ECS பயன்படுத்திக்கலாங்க. இப்ப நெஃப்டும் சரி ஆர்டிஜிஎஸும் சரி நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலத்துல ஃபண்டை நாங்க வச்சுட்டு நாம டிரான்ஸ்பர் பண்ணணும். ஒவ்வொரு முறை டிரான்ஸ்பர் பண்ணும் போதும் அந்த பெனிஃபிஷியரியோட அக்கௌண்ட்டுக்கு நாம டிரான்ஸ்பர் பண்ணணும். ஆனா ECS அப்படி இல்லைங்க, ஒரு ஃப்ரீக்வன்சில நாம சொல்லிட்டோம்னா அந்த ஃப்ரீக்வன்சில ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்ட் டெபிட் ஆயிட்டு எந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. அதே போலதான் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும்னாலும் சரி அதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே போல ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ECS ஸ்கீம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. சரியா, அப்ப இதுல ரெண்டு வகையான ECS இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ECS கிரெடிட் ஒன்னு, இன்னொன்னு ECS டெபிட். இப்ப ECS கிரெடிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்பெனில ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அதுக்கான டிவிடெண்ட் வந்துட்டு ECS நம்ம அக்கௌண்ட்ல வர மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். அதே போல நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேலரி வந்துட்டு இந்த டேட்ல ஆனா ECS வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்துட்டு கிரெடிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எம்ப்ளாயர் கொடுத்துட்டாருன்னா அந்த டைம்ல வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிரெடிட் ஆயிரும். சரியா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ECS கிரெடிட்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது ஒரு கம்பெனில இருந்து வர வேண்டிய டிவிடெண்ட், அதே மாதிரி வட்டி, சேலரி, பென்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ECS கிரெடிட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்க. அதுவே ECS டெபிட்னா என்னன்னா நாம வந்துட்டு கட்டுற எலக்ட்ரிசிட்டி பில் ஆகட்டும், போன் பில் ஆகட்டும், வாட்டர் பில் ஆகட்டும், அதே மாதிரி லோன் இன்ஸ்டால்மெண்ட் ஆகட்டும், அதே போல நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ண
பண்ண போறோம். அடுத்து நம்ம எவரி மந்த் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு பே பண்ண போறோம் அப்படினா அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா ஈசிஎஸ் டெபிட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி பேங்க்ல கொடுத்தோம்னா இந்த ஈசிஎஸ் டெபிட் ஸ்கீம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம என்னென்ன தொகை எந்தெந்த நேரத்துல வந்துட்டு இந்த ஈசிஎஸ் டெபிட் ஸ்கீம்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கோமோ அந்த காலக்கட்டத்துல நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் டெபிட் ஆயிட்டு நம்ம எதுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகணும்னு சொல்லிருந்தோமோ அந்த அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருங்க. சரியா? அந்த டேட்ல. சரியா? இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈசிஎஸ் டெபிட்னு சொல்லுவோம். அப்ப இதோட பயன்பாடு என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில ரெகுலரா வந்துட்டு ஃபண்ட் வந்துட்டு டெபிட் ஆகிறதுக்கோ அல்லது கிரெடிட் ஆகிறதுக்கோ இந்த ஈசிஎஸ் ஸ்கீம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சரியா? இப்ப பெரிய அளவுல வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எது பண்ணுவாங்க அப்படின்னா ஈசிஎஸ் பண்ணி வச்சிருவாங்க. சரியா? ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சேலரி வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அந்த சேலரியை பேங்க் என்ன பண்ணிடுவாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? இதுதான் வந்துட்டு இந்த ஈசிஎஸ் ஓட பயன்பாடுங்க. இப்ப இந்த ஈசிஎஸ் கிரெடிட் ஸ்கீமுக்கு நம்ம என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிபிஷியரோட நேம், பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், அண்ட் தென் அந்த பேங்க் பிரான்ச்சோட எம்ஐசிஆர் கோட் நம்ம கொடுக்கணுங்க. சரியா? நம்ம முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஐசிஆர் கோட் அப்படின்னா என்னன்னா மேக்னெட்டிக் இன்க் கேரக்டர் ரெகனேஷன் சொல்லுவோம். இதுல மொத்தமா 9 டிஜிட்ஸ் இருக்குங்க. இதுல மொதல் 3 டிஜிட்ஸ் வந்துட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்க் பிரான்ச்சோட சிட்டிங்க. அடுத்த 3 டிஜிட்ஸ் எதை ரெஃபர் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட நேமுங்க. அடுத்த 3 டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட பிரான்ச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வந்துட்டு என்ன சிட்டி, ரெண்டாவது 3 டிஜிட்ஸ் வந்துட்டு என்ன பேங்க், மூணாவது 3 டிஜிட்ஸ் என்னது எந்த பிரான்ச். இதுதான் அந்த எம்ஐசிஆர் 9 டிஜிட் கோட்ஸ் வந்துட்டு இண்டிகேட் பண்றது. சரிங்களா? இது நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பேங்கோட செக்லயும் பாட்டம்ல இந்த 9 டிஜிட்ஸ் வந்துட்டு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க, அதாவது பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததா அந்த ஈசிஎஸ் கிரெடிட் டெபிட் பண்றதுக்கு ஏதாச்சும் லிமிட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த லிமிட்டும் இல்லைங்க. சரியா? மினிமமும் எதுவும் இல்ல, மேக்ஸிமமும் எதுவும் இல்ல. எவ்வளவு தொகை வேணாலும் நம்ம ஃப்ரீக்வெண்டா ஈசிஎஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு ஏதாச்சும் சார்ஜ் வசூல் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. மினிமம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 25 பைசால இருந்து அதிகப்படியா 50 பைசா வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு பேங்க்ஸ் கிட்ட இருந்து இதுக்கு சார்ஜ் வசூல் பண்றாங்க. சரிங்களா? அதே போல இதுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது அபராதம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இதுக்கும் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ரெப்போ ரேட் கூட ஒரு 2%. சரியா? ஏதாச்சும் டிலே பேமெண்ட் ஆச்சுன்னா பேங்க்ஸ் வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது என்ன, ரெப்போ ரேட் பிளஸ் 2% வந்துட்டு பீனல் இன்ட்ரெஸ்டா அந்த கஸ்டமருக்கு பேங்க் வந்து பே பண்ணணும். சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ், அதாவது தமிழ்ல கூட்டமைப்பு வங்கியல் தீர்வுகள்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிபிஎஸ் னு சொல்லுவோம். இப்ப இந்த கோருக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். தமிழ்ல மையப்படுத்தப்பட்ட உண்மை நேர இணைய பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு பேங்கோட அனைத்து பிரான்சஸும், அதாவது எல்லா கிளைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்கால வந்துட்டு கனெக்ட் பண்றதுங்க. சரியா? இப்ப இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கோட பிரான்ச்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அந்த பேங்கோட பிரான்ச்சோட கஸ்டமரா மட்டும் தான் நம்ம இருப்போம். வித்ட்ரால் பண்றதுனாலும் சரி, டெபாசிட் பண்றதுனாலும் சரி, அதே பிரான்ச்ல தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ண முடியுங்க. சரியா? இப்ப உதாரணமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிரான்ச்ல நான் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் எந்த பேமெண்ட் பண்ணணும் சரி, எந்த வித்ட்ரால் பண்ணணும் சரி, அந்த பிரான்ச்ல மட்டும் தான் நான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிக்க முடியுங்க. ஆனா இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்த பின்னாடி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வங்கியோட கிளையோட கஸ்டமரா இருந்தேன் நான், இப்ப என்ன ஆயிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வங்கியோட கஸ்டமரா ஆயிட்டேங்க, அதாவது ஒரு பேங்கோட கஸ்டமரா ஆயிட்டேன். அப்படின்னா என்னன்னா நான் அந்த பேங்கோட எந்த பிரான்சஸ்ல வேணாலும் நான் போயிட்டு என்ன பண்ணலாம், டெபாசிட்டும் பண்ணலாம், வித்ட்ராயலும் பண்ணலாம். சரிங்களா? இந்த பெசிலிட்டிக்கு எது வந்துட்டு சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் தான் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுங்க. அதே போல இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்ததுனால தான் நம்ம முன்னாடி பார்த்த எல்லா விதமான எலக்ட்ரானிக் சர்வீசஸும், அதாவது நெஃப்டும் சரி, ஆர்டிஜிஎஸும் சரி, ஈசிஎஸும் சரி, இதெல்லாம் எதுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்த பிறகுதான் இது எல்லா பெசிலிட்டிஸும் நமக்கு கிடைச்சிச்சுங்க. அதே போல இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷனுக்கு மொத மொத யார் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1988 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு டெப்டி கவர்னரா இருந்த டாக்டர் சி ரங்கராஜன் தான் இதற்கான ஐடியாவை ஃபர்ஸ்ட் கொடுத்தாருங்க. சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் மூலமா எல்லா பேங்கோட பிரான்சஸையும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியும், அதாவது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் பிரான்ச் ஆட்டோமேஷன் பேக்கேஜ் சொல்லுவோம். லேண்ட் மூலமாவோ அல்லது வினக்ஸ் மூலமாவோ எல்லா பேங்கோட பிரான்சஸும் நம்ம நெட்ஒர்க்கா கனெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவை வந்துட்டு அவரு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில ஐடியாவும் அவர் கொடுத்தாரு, அதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, அதாவது டெலி பேங்கிங், ஆஃப் சைட் ஏடிஎம், இதுக்கெல்லாம் வந்துட்டு சில வழிமுறைகளையும் வந்துட்டு அவர் கொடுத்தாருங்க. அதுக்கு பின்னாடி 1990s பிரைவேட் செக்டர் பேங்கும் ஃபாரின் பேங்க்ஸும் வந்துட்டு இந்தியாவில் அதிக அளவில் துவங்கினதுனால எல்லா பேங்க்ஸும்
ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷனை நோக்கி போனாங்க. சரிங்களா, இப்ப பார்த்தோம்னா மேஜரா இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷனுக்கு சாப்ட்வேர்ஸ் வந்துட்டு அதிக அளவுல யார் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டிசிஎஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்போசிஸ், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஐஃபிளக்ஸ் சொல்யூஷன் லிமிடெட். இவங்க தான் வந்துட்டு பேங்க்ஸுக்கு அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷனுக்கான சாப்ட்வேர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில. சரிங்களா, இப்போ உங்களுக்கு கோர் பேங்கிங் சொல்யூஷன்னா என்னங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்ததா பார்க்க போறது இன்டர்நெட் பேங்கிங் ஆர் விர்ச்சுவல் பேங்கிங், அதாவது இணைய வங்கியல் அல்லது மெய்நிகர் வங்கியல் அப்படின்னா என்னன்னு பாக்கலாங்க. இப்ப இந்த இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிய இந்தியாவில முதல் முதல் யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் தாங்க கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996ல. அதை தொடர்ந்து 1999ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, சிட்டி பேங்க், இண்டஸ்டன் பேங்க், அடுத்தது டைம்ஸ் பேங்க் இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த நேஷனலைஸ் பேங்க் என்னன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இது வந்துட்டு ஒரு செக்யூரான டிரான்சாக்சன் கிடையாது, இது வந்து ஒரு அன்செக்யூர் டிரான்சாக்சன், இது வந்து ரொம்ப ஆபத்தானது, இதனால வந்துட்டு கஸ்டமருக்கு இழப்பு நேரிடலாம், அது மட்டும் இல்லாம வங்கிக்கும் இது வந்துட்டு சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆனா 2001ல் இதோட அவசியம் அதிகமானதுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு லான்ச் பண்ணாங்க இந்த இன்டர்நெட் பேங்கிங். எப்ப அப்படின்னா 2001ல். யாரு? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் இந்த இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இப்ப இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் கஸ்டமர்ஸ் வந்துட்டு பேங்க்கு போகணும்னு அவசியமே இல்ல, அவங்க வீட்லயோ அல்லது அலுவலகத்திலேயே இருந்து எல்லா பேங்க் டிரான்சாக்சனையும் அவங்க பண்ணிக்க முடியுங்க. சரியா, அதுவும் எல்லா நேரத்திலயும். சரிங்களா, இதுக்கு எது வந்துட்டு ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் பேங்கிங் தான். அதே போல இந்த இன்டர்நெட் பேங்கிங் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற லேப்டாப்லயும் சரி, டெஸ்க்டாப்லயும் சரி, அதே போல மொபைல் போன்ல கூட நம்ம இந்த இன்டர்நெட் பேங்கிங் வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பேங்க்ஸ் வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுக்கிற யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வச்சுட்டு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க்ஸோட எல்லா சர்வீசஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சரியா, இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஆர் விர்ச்சுவல் பேங்கிங்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம இப்ப அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா மொபைல் பேங்கிங், அதாவது தமிழ்ல கைபேசி வங்கியல்னு சொல்லுவோம். இதை இந்தியாவில மொத முத எப்ப அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல அறிமுகப்படுத்தினாங்க. என்ன வடிவத்தில் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பேங்கிங் வடிவத்துல தான் மொத முத இந்த மொபைல் பேங்கிங் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டான்னு சொல்லுவோம், அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல USSD னு சொல்லுவாங்க. இதை நம்ம குயிக் கோட்ஸ்னு சொல்லலாம் அல்லது ஃபியூச்சர் கோட்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா, உதாரணமா நம்ம ஒரு எஸ்எம்எஸ் அமைச்சோம்னு வச்சுக்கோங்களா, அந்த எஸ்எம்எஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இன்பாக்ஸ்லயோ அல்லது சென்ட் ஐட்டம்லயோ போயிட்டு சேவ் ஆயிருக்கும், அதாவது நம்ம மொபைல்ல ஏதோ ஒரு பகுதியில் அது சேவ் ஆயிருக்குங்க. ஆனா இந்த USSDங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ராய் கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இதை வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஃபண்ட் அமைச்சோம்னு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு குயிக் கோட்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதாவது *99# அப்படின்னு சொல்லிட்டு சம் டிஜிட்ஸ் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. அதை என்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுங்க. அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா +1 இருக்கும், அதே போல லாஸ்ட் 5 ட்ரான்சாக்சன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா +2 இருக்கும். அது போல சில ஆப்ஷன்ஸோட நம்ம மொபைல்ல டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, நாம அந்த நம்பரை செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு குயிக் கோட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுங்க. இப்ப உதாரணமா ஃபண்ட் ட்ரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றேன்னா உடனே அதுக்கான ஒரு குயிக் கோட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல வந்துட்டு நம்ம என்ன ஃபண்ட் அமைச்சுறோமோ அந்த ஃபண்டையும், யார் அக்கௌண்ட்டுக்கு அமைச்சுறோமோ அந்த அக்கௌண்ட் நம்பரையும், அதே போல அந்த பெனிஃபிஷியரோட பேங்கோட IFSC கோடையும் பிளஸ் அவருடைய நேமையும் வந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு சென்டுங்கிறத அமைச்சோம்னா உடனே இந்த SMS வந்துட்டு நம்மளோட பேங்க்கு வந்துட்டு போயிருங்க. உடனே பேங்க் அதை பார்த்துட்டு அந்த ஃபண்டை நம்ம யாருக்கு அமைச்சுட சொல்லியிருந்தோமோ அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. சரியா, இந்த SMS வந்து பாத்தீங்கன்னா அவரு மொபைல்லையும் ஸ்டோர் ஆகாது, நம்மளோட மொபைலையும் ஸ்டோர் ஆகாதுங்க. சரியா, அதனாலதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டான்னு சொல்றோம். இது யார்கிட்ட இருந்து ஸ்பெஷலா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி பண்ணிருப்பாங்கன்னா ட்ராய்கிட்ட இருந்து வாங்கி பண்ணிருப்பாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், குயிக் கோட்ஸ்னு சொல்லலாம் அல்லது ஃபியூச்சர் கோட்ஸ்னு சொல்லலாம். சரியா, பெரும்பாலும் இந்த சர்வீஸ் வந்துட்டு நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா, அடுத்ததா இதோட வளர்ச்சியாலதான் இப்ப மொபைல் பேங்கிங் எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுக்கான சில ஆப்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் மூலமாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேங்கிங்கோட சர்வீசஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்ம மொபைல் போன்ல என்ன பண்ணிக்கலாம், அசஸ் பண்ணிக்கலாம். சரியா, அப்ப மொபைல் போன்ல SMS வழியாவோ அல்லது வாய்ஸ்லயோ அல்லது அப்ளிகேஷன் மூலமாவோ நம்ம பேங்கிங் சர்வீஸ் வந்துட்டு அசஸ் பண்றோம் இல்லைங்க, இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஷார்ட்டா நம்ம இது ATM சொல்லுவோம், அண்ட் CMD அதாவது கேஷ் டெபாசிட் மெஷின் சொல்லுவோம். சரிங்களா, இது தமிழ்ல தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மற்றும் பணம் செலுத்தும் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவில எந்த வங்கி வந்துட்டு மொத முத ATM ஃபெசிலிட்டியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1987ல் HSBC பேங்க் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ATM இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இல்லைங்க. அடுத்ததா
நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏடிஎம் மெஷின்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கா கனெக்ட் பண்றதுக்கான நேஷனல் பினான்சியல் ஸ்விட்ச் ஃபெசிலிட்டியை யாரு வந்துட்டு அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா IDRBT தான் வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004 ஆகஸ்ட்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா, இப்ப இந்த நேஷனல் பினான்சியல் ஸ்விட்ச் நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, இதுக்கான ஓனர் யாருன்னு கேட்டாங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்க. இந்த டெக்னாலஜியை யாரு வந்து டெவலப் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா IDRBTங்க. அடுத்ததா நம்ம இந்த ஏடிஎம் வந்துட்டு இடத்தை அடிப்படையா வச்சு நாலு வகையா பிரிக்கலாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் சைட் ஏடிஎம், இன்னொன்னு ஆஃப் சைட் ஏடிஎம், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஏடிஎம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஏடிஎம். ஆன் சைட் ஏடிஎம்னா என்னன்னா ஒரு வங்கியோட உள்ளயோ அல்லது வங்கியை ஒட்டியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் மெஷினை இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன் சைட்னு சொல்லுவோம். அதாவது வங்கியோட மேற்பார்வையில அது இயங்குங்க. சரியா, வங்கிக்கு பக்கத்திலயோ அல்லது வங்கிக்கு உள்ளேயோ வந்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன் சைட் ஏடிஎம்னு சொல்லுவோம். ஆஃப் சைட் ஏடிஎம்னா என்னன்னா வங்கியோட கிளை வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அந்த ஏடிஎம் வந்துட்டு இன்னொரு இடத்துல தனியா இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆஃப் சைட் ஏடிஎம்னு சொல்லுவோம். மொபைல் ஏடிஎம்னா என்னன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஏரியாங்க, ஆனா அங்க ஏடிஎம் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு பேங்குக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம பகல்ல மட்டும் தான் அந்த ஏரியா பிஸியா இருக்கும், நைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்க ஏடிஎம் மெஷினை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா சேஃபே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேங்க் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொபைல் ஏடிஎம் பேங்க்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வெஹிக்கிள்ல வந்துட்டு இந்த ஏடிஎம் மெஷினை இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. அந்த கிரௌடடான ஏரியால வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்துட்டு அந்த ஏடிஎம் அங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. மக்கள் வந்துட்டு வேணுங்கிறீங்க ஃபண்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அதாவது கேஷ் வந்து என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா, அடுத்தது இன்னொரு பீக்கான ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா 10 to 12 தான் அந்த ஏரியாவில் வந்துட்டு அதிக கிரௌட் இருக்குன்னா அந்த ஏரியாவில் 10 to 12. அடுத்ததா இன்னொரு ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ரொம்ப பீக்கா இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, அந்த வெஹிக்கிளை கொண்டு போயிடுவாங்க. சரியா, இதுக்கு வேண்டிதான் இந்த மொபைல் ஏடிஎம் வந்துட்டு பேங்க்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஏடிஎம். ஃப்ளோட்டிங் ஏடிஎம்னா இப்ப ரிவர் வேஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஏடிஎம் இருக்குங்க. உதாரணமா கேரளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஏடிஎம் ஃபெசிலிட்டி வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்லயே வந்துட்டு ஏடிஎம் மிஷினை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு போட்லயே போயிட்டு ஏடிஎம் சர்வீஸ் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஏடிஎம்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல இது பிக்ஸ்டா லான்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அதிகப்படியா வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோட் வந்துச்சுன்னா இந்த ஏடிஎம் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிரும். அதுக்கு வேண்டிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் ஏடிஎம் ஃபெசிலிட்டியை வந்துட்டு இது போல ரிவர் வேஸ் வந்துட்டு அதிகமா இருக்கிற இடத்துல வந்துட்டு பேங்க்ஸ் லான்ச் பண்றாங்க. சரிங்களா, அடுத்ததா என்ன பேசிஸ்ல ஏடிஎம் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனரை பேஸ் பண்ணிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் லேபிள் ஏடிஎம்னு ஒரு வகை இருக்குங்க, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒயிட் லேபிள் ஏடிஎம்னு ஒன்று இருக்குங்க. இப்போ இந்த பிரவுன் லேபிள் ஏடிஎம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட ஓன் ஏடிஎம்ங்க. சரியா, அதாவது எந்த பேங்க்ஸ் வந்துட்டு அந்த ஏடிஎம் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களோட ஓன் பிராண்ட்ல வந்துட்டு அந்த ஏடிஎம் வந்து இருக்குங்க. அதுக்கான கனெக்டிவிட்டியும் சரி, கேஷ் மேனேஜ்மெண்டும் சரி, செக்யூரிட்டியும் சரி, லீசிங்கும் சரி, எல்லாமே வந்துட்டு பேங்க் தான் வந்து பேர் பண்ணிப்பாங்க. சரியா, அதுவே இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் பாத்தீங்கன்னா இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது NBFC னு சொல்லுவோம், இது போல இருக்கிற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்ப இதோட லீசிங்கும் சரி, செக்யூரிட்டிஸும் சரி, கனெக்டிவிட்டியும் சரி, கேஷ் மேனேஜ்மெண்டும் சரி, இதோட பிராண்ட் நேமும் சரி, யார் பேர்ல இருக்குன்னா எந்த நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இதை ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களோட பேர்ல இருக்குங்க. சரியா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதனாலதான் இவங்க என்ன சொல்றோம், நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் சொல்றோம். சரியா, இப்ப நம்ம இந்தியாவில யார் வந்துட்டு மொத மொத இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் தாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா June 27, 2013 இல்லைங்க, என்ன நேம்ல அப்படின்னு பார்த்தோம்னா இண்டி கேஷ் அப்படிங்கிற நேம்ல இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. சரிங்களா, அடுத்ததா இந்த ஏடிஎம்ல வந்துட்டு என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல வித்ட்ரால் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சில ஏடிஎம்ல வந்துட்டு கேஷ் டெபாசிட் பண்றதுக்கான ப்ரிவிஷனும் இருக்குங்க. அடுத்ததா நம்ம பில் பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமா நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ப்ரீபெய்டோ அல்லது போஸ்ட் பெய்டோ வந்துட்டு டெலிபோன் பில்ல பே பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஏதாச்சும் மினி ஸ்டேட்மெண்ட், நம்மளோட அக்கௌண்ட்ஸோட மினி ஸ்டேட்மெண்ட் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் ஏடிஎம்ல பாத்துக்கலாம். அதே போல நம்ம பின் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஏடிஎம் மிஷின் வச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு செக் புக் தேவைப்படுது அப்படின்னாலும் பேங்க்கு ஏடிஎம் மூலியமாவே நம்ம என்ன பண்ணலாம், ரெக்வஸ்ட் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணலாம். சரிங்களா, இது போல நிறைய சர்வீசஸ் வந்துட்டு நமக்கு ஏடிஎம் ப்ரொவைட் பண்ணுதுங்க. அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்ஸுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸோட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் மினிமம் ஃப்ரீ வித்ட்ரா லிமிட்ஸ் வந்துட்டு ஏடிஎம்ல ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ உதாரணமா ஒரு மாசத்துக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரால குறைஞ்சது 5 ஃப்ரீ டிரான்சாக்சன் வந்துட்டு ஏடிஎம்ல பண்ணிக்கலாம். பினான்சியல் டிரான்சாக்சனா இருந்தாலும் சரி, நான் பினான்சியல் டிரான்சாக்சனா இருந்தாலும் சரி,
மாதிரி குறைஞ்சது 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் வந்துட்டு பேங்க் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதுவே மற்ற ஏடிஎம்ல போயிட்டு அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 3 டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. உதாரணமா நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நான் போயிட்டு ஐசிஐசி பேங்கோட ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 3 டிரான்சாக்ஷன் வந்துட்டு நான் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே மெட்ரோ சிட்டியில இருக்குன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மினிமம் 3 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பேங்க்ஸ் வந்துட்டு இதுக்கு மேல போனா மட்டும்தான் சார்ஜ் பண்ணணும், ஆனா சில பேங்க் வந்துட்டு அதுக்கு மேலயும் ஃப்ரீ டிரான்சாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்ததான் நம்ம ஏடிஎம்ல பண்ற டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணமா நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குங்க, நான் ஏடிஎம்ல போயிட்டு ஒரு 5,000 ரூபாய் வித்ட்ரால் பண்றேன், ஆனா நமக்கு அந்த கேஷ் வந்துட்டு வித்ட்ரால் ஆகி வரல, ஆனா நம்ம அக்கௌண்ட்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த 10,000ல 5,000 ரூபாய் டெபிட் ஆச்சுங்க. நாம இந்த கம்ப்ளைண்ட பேங்க்ல வித்இன் 30 டேஸ் குள்ள போயிட்டு சொன்னோம்னா பேங்க் வந்து வித்இன் 7 டேஸ் குள்ள இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணணும். இன் கேஸ் இத பேங்க் ரிசால்வ் பண்ணல அப்படின்னா 7 நாளைக்கு மேல ஒவ்வொரு நாளைக்கும் பேங்க் நமக்கு 100 ரூபாய் வந்துட்டு டிலே பேமெண்டா கொடுக்கணுங்க. சரியா, எத்தனை நாளைக்கு பின்னாடி, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து 7 நாளைக்கு பின்னாடி பேங்க்ஸ் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணலன்னா அந்த ஒவ்வொரு நாளும் பேங்க் வந்துட்டு நமக்கு டிலே பேமெண்டா நமக்கு எவ்வளவு வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வந்துட்டு கிரெடிட் பண்ணணும். சரியா, எதற்கு பேங்க் இதை பே பண்ணணும்னா தவறா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆன அமௌண்ட் எகைன் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற வரைக்கும் பேங்க் இந்த 100 ரூபீஸ நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிட்டே வரணுங்க. சரிங்களா, அடுத்ததான் நம்ம இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாங்க. இப்ப நம்ம இந்தியாவில முத முத இந்த பயோமெட்ரிக் ஏடிஎம் எந்த வங்கி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கனரா பேங்க்ங்க. அதாவது பயோமெட்ரிக்னா நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷனை வச்சுட்டு அசஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பயோமெட்ரிக்னு சொல்லுவோம். எந்த வங்கி வந்துட்டு இதை முத முத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனரா பேங்க். அடுத்ததா சோலார் பவர் வாய்ஸ் எனேபிள்டு பயோமெட்ரிக் ஏடிஎம் இந்தியாவில் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது யூபி பண்ணாங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் மூலமாவே நம்ம பண்ண முடியுங்க. சரியா, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது IMPS, அதாவது இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம், தமிழ்ல உடனடி செலுத்தல் சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸை யார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது NPCI வந்துட்டு 2010 லான்ச் பண்ணாங்க. இப்ப இந்த NPCI வந்துட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரு கூட சேர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா IBA கூட சேர்ந்து, அதாவது இந்தியன் பேங்கிங் அசோசியேஷனோட சேர்ந்து 2008 இந்த NPCI வந்துட்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, அடுத்ததா இத கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அண்டர் செக்ஷன் 8 இந்த NPCI வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு NPCI என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த IMPS வந்து டீடைலா பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த IMPS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன் மூலியமாவோ அல்லது ஸ்மார்ட் போனோட பேங்க் ஆப் மூலியமாவோ SMS மூலியமாவோ USSD மூலியமாவோ, அதாவது நம்ம முன்னாடியே USSD என்ன பார்த்திருப்போம், அதே போல பேசிக் போனோட SMS மூலமாவோ அல்லது USSD மூலமாவோ, அடுத்ததான் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாவோ அல்லது ஏடிஎம் மூலமாவோ நம்ம இந்த IMPS சர்வீஸ யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா இந்த நெஃப்டும் சரி RTGS சரி பேசிக் போன்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஆனா இந்த IMPS வந்துட்டு நம்ம பேசிக் போன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சரியா, இதுல பேசிக்கா நம்ம ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியரோட MMID அதாவது மொபைல் மணி ஐடென்டிஃபயர் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் அல்லது அவரோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSI கோடு அல்லது ஆதார் நம்பர் இதுல ஏதோ ஒன்னும், அடுத்ததா என்ன தொகையை அனுப்பிச்சுட போறோமோ அந்த தொகையும், அடுத்ததா யார் பணம் அனுப்பிச்சுட போறாங்களோ அவங்களோட MPIN வந்துட்டு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. இது மட்டும் இருந்தாவே போதும், தாராளமா ஒருத்தருக்கு நம்மளால பணத்தை அனுப்பிச்சுட முடியும். எதை யூஸ் பண்ணி? IMPS யூஸ் பண்ணீங்க. சரிங்களா, இதுல மினிமம் தொகை வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணலைங்க, ஆனா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் நம்ம இந்த IMPS மூலமா ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணலாம். சரியா, அதே போல இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு பேங்க்ஸ் எவ்வளவு சார்ஜஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 1 ரூபில இருந்து மேக்சிமம் 25 ரூபாய் வரைக்கும் கஸ்டமர் கிட்ட இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக பேங்க்ஸ்
வந்து சார்ஜ் பண்ணலாங்க. அதே போல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 24x7x365ங்கற பேசிஸ்ல வர்க் ஆகுதுங்க. அதாவது எல்லா நாட்களிலும் வந்துட்டு இந்த சர்வீஸ் வந்துட்டு NPCI வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரோ SMS, அதாவது குறுந்தகவல் மூலம் நிதி பரிமாற்றம். இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு 2014ல இத லான்ச் பண்ணாங்க. இது என்ன பேசிஸ்ல அப்படினு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் USSD னு சொல்லிட்டு, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா. இத பேஸ் பண்ணி தான் நம்ம SMS மூலமாவே பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு பண்ணிக்கலாங்க. என்னென்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு லாஸ்ட் 5 ட்ரான்சாக்ஷன் நம்ம பாத்துக்கலாம், அதே மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதே போல நம்ம மொபைலோ அல்லது DTH வந்துட்டு டாப் அப் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம SMS மூலமாவே பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா வந்துட்டு ஒரு நேஷனல் யூனிஃபைடு USSD பிளாட்ஃபார்ம் கோட் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கோடை வச்சுட்டு நம்ம இது போல எல்லா சர்வீசஸும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சரிங்களா? எது மூலமாவே பண்ணிக்கலாம்? SMS மூலமாவே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரோ SMS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு, அதாவது தமிழ்ல பற்று அட்டைகள்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ATM கார்டு சொல்லலாம், செக் கார்ட்ஸ் சொல்லலாம், பேங்க் கார்ட்ஸ் சொல்லலாம், பிளாஸ்டிக் பேமெண்ட் கார்டு சொல்லலாம். இது போல டிஃபரெண்ட் நேம்ஸ்ல வந்துட்டு இந்த டெபிட் கார்டை நம்ம சொல்லலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்டோட இதை லிங்க் பண்ணிருப்பாங்க. இதை பயன்படுத்தி நம்ம கேஷ் வித்ட்ரால் பண்ணதுனாலும் பண்ணலாம், அதே போல கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனாலும் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் வந்துட்டு யாரு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்டு இது போல US பேஸ் பண்ண கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு ஆகட்டும் கிரெடிட் கார்டு ஆகட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இந்தியாவில நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் மார்ச் 26, 2012 ருபே கார்டு வந்துட்டு இன்ட்ரோ பண்ணாங்க. சரிங்களா? ஆனா ஃபாரின் பேமெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா US பேஸ் பண்ண டிஸ்கவரி பைனான்சியல் சர்வீசஸ் ஓடையும் அதே போல ஜப்பான் கிரெடிட் பியூரோவோடையும், அதாவது JCP சொல்லுவோம், அவங்க கூடயும் டை அப் பண்ணிட்டு ஃபாரின் பேமெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ருபே கார்டு ஹோல்டருக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப நம்ம இந்தியாவோட ஓன் பேமெண்ட் கார்டான ருபே கார்டை யார் வந்துட்டு ப்ரொவைட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இப்ப இன்டர்நேஷனல் பேமெண்ட்டுக்கு இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யார் கூட டை அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை பேஸ் பண்ணன டிஸ்கவரி பைனான்சியல் சர்வீஸ் கூடவும், ஜப்பானை பேஸ் பண்ணன ஜப்பான் கிரெடிட் பியூரோ கூடயும் டை அப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா டெபிட் கார்டுல என்னென்ன வகையான டெபிட் கார்ட்ஸ் இருக்குங்கிறத பாக்கலாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் டெபிட் கார்டு, இன்னொன்னு ஸ்மார்ட் கார்டுனு சொல்லுவோம், இன்னொன்னு கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு சொல்லுவோம். இப்ப மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்னா என்னன்னா நம்மளோட ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் சொல்லுவோம். இப்ப நம்ம ஏடிஎம்ல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் அசஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்போட இன்ஃபர்மேஷனோட நம்மளோட பின் நம்பரையும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து அசஸ் பண்ண முடியுங்க. இன்கேஸ் அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்துட்டு ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டெபிட் கார்டு வந்துட்டு ஒர்க் ஆகாதுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்துட்டு டேமேஜ் ஆகாம பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு எந்த ஒரு தடையும் இல்லாம அசஸ் பண்ண முடியுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன்ல சிம்முக்கு பின்னாடி சின்னதா வந்துட்டு ஒரு ICC இருக்கும் இல்லைங்களா, அதாவது இன்டகிரேட்டட் சர்க்யூட் கார்டு இருக்கும் இல்லைங்களா, அது போல நம்மளோட ஏடிஎம் கார்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்துட்டு சிப் கார்டு வந்துட்டு இருக்குங்க. இப்ப நம்ம வந்துட்டு ஏடிஎம்ல அந்த கார்டை இன்செர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கார்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்ல லாக் ஆயிக்கும். நம்ம டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனா மட்டும் தான் நம்ம அந்த கார்டை வெளியெடுக்க முடியுங்க. சரியா? ஏன்னா நம்ம பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டுல வந்துட்டு டெம்பரரியா சேவ் ஆயிருக்கும். நம்ம ஆஃப்லைன்ல போயிட்டு இந்த கார்டு அசஸ் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம லாஸ்டா பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த கார்டுல ஸ்டோர் ஆயிருக்குங்க. அதை வச்சு நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத கூட பாத்துக்கலாங்க. சரியா? இதுதான் அந்த ஸ்மார்ட் கார்டுல ஒரு பெனிஃபிட்ங்க. அடுத்ததா கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டை ஸ்வைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இப்ப மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் கார்டுனாலும் ஸ்வைப் பண்ணணும், ஸ்மார்ட் கார்டுனாலும் அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஆனா இந்த கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அந்த டெர்மினல் முன்னாடி போயிட்டு ஜஸ்ட் அப்படியே மேல காமிச்சோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்ஃபர்மேஷன் அந்த மெஷின் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப பெட்ரோல் பம்ப் எல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம ஸ்வைப் பண்ணணும் அவசியம் இல்ல. அந்த மிஷின் பக்கத்துல போயிட்டு அந்த கார்டை காமிச்சாவே போதும், நம்மளோட இன்ஃபர்மேஷன் அதை ரீட் பண்ணிக்கும். ஃபண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிட்டு செல்லரோட அக்கௌண்ட் போயிட்டு கிரெடிட் ஆயிடும். சரியா? அவர் என்ன அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்றாரோ அந்த அக்கௌண்ட் போய்க்கும். நம்ம அந்த கார்டை வந்துட்டு ஸ்வைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. கார்டு வந்துட்டு லாங் டேர்ம் வரும், சீக்கிரமா டேமேஜ் ஆகாதுங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டோட ஒரு அட்வான்டேஜ்ங்க. சரியா? இது போல மூணு வகையான டெபிட் கார்டு இருக்கு. ஒன்னு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் டெபிட் கார்டு, இன்னொன்னு ஸ்மார்ட் கார்டு, இன்னொன்னு என்னதுங்க கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டுங்க. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க
போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுங்க. அதாவது தமிழ் என்னன்னு சொல்லுவோம், கடன் அட்டைகள்னு சொல்லுவோம். இது எப்ப முத முறையா இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு 1980 வந்துட்டு இதை லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1981 கிரெடிட் கார்டை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. சரிங்களா, இந்த கிரெடிட் கார்டையும் நம்ம என்னென்ன மாதிரி பேர்ல சொல்லலாம் அப்படின்னா பிளாஸ்டிக் மணின்னு சொல்லலாம், சார்ஜ் கார்டு சொல்லலாம், ஸ்வைப் கார்டு சொல்லாங்க. இந்த கிரெடிட் கார்டை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டீடைலா நான் ஆல்ரெடி லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வீடியோலயே நான் போட்டிருப்பேன். இப்பதான் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியுங்க. ஓகேங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது தமிழ்ல பாரத் கட்டண செலுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்படுத்துல நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவால ஆகஸ்ட் 2016 வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது பேர்ல இருக்கிற மாதிரியே கட்டணம் செலுத்துறதுக்காக, அதாவது பில் பேமெண்ட்டுக்காக வந்துட்டு இதை லான்ச் பண்ணாங்க. சரியா, எந்த ஒரு கஸ்டமரும் அவங்க பே பண்ண வேண்டிய பில் தொகையை வந்துட்டு இந்த பிபிஎஸ் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, அதாவது ஷார்ட் ஃபார்மா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீம் ஆப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அப்ளிகேஷன், இதை நம்ம போன்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்கோட கஸ்டமர் வேணாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணி அவங்க செலுத்த வேண்டிய பேமெண்டா இருந்தாலும் சரி, அதே போல யாருக்காச்சும் பணம் அனுப்பணும்னாலும் சரி, அல்லது இவங்களுக்கு பணம் வர வேண்டியதை வசூல் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஆப் மூலியமாவே எல்லாமே பண்ணிக்கலாங்க. சரி, அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, டெபிட் டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, அல்லது யாருக்காச்சும் இவங்க பேமெண்ட் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஆப் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கலாங்க. இந்த ஆப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா December 2016. இப்போ உங்களுக்கு பேங்க் ப்ரொவைட் பண்ற வேரியஸ் டைப்ஸ் ஆன எலக்ட்ரானிக் பேங்கிங் சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கறது கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம்ல கேட்கலாம் அப்படிங்கறத பாக்கலாங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதற்கான ஆன்சரை சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் பாக்கலாங்க. இப்ப உங்களுக்கான முதல் க்வெஸ்சன், இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அதாவது IMPS ஃபெசிலிட்டி இஸ் ப்ரொவைடட் பை, அதாவது இந்த IMPS சேவையை யார் வந்துட்டு வழங்குறாங்க அப்படிங்கறத தான் கேள்விங்க. இதுக்கான ஆப்ஷன் BPPS, RBI, NPCI, AEPS. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வாட் எஸ் ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் SFMS இன் ரிலேஷன் டு நெஃப்ட் பேமெண்ட் மெத்தட், அதாவது நெஃப்ட் செலுத்தல் முறையில் SFMS ல முதல் எஸ் வந்துட்டு எந்த சொல்லை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஸ்டாச்சுட்டரி, சிஸ்டமேட்டிக், ஸ்ட்ரக்சர்ட், சேவிங்ஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி, What is the maximum limit per transaction in NEFT? அதாவது நெஃப்ட்ல வந்துட்டு அதிகப்படியா என்ன தொகையை வந்துட்டு நம்ம செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 1,50,000, 1,50,000, நோ சச் லிமிட்ங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் பிரசன்டட் இன் IFSC கோட், அதாவது IFSC கோட்ல எத்தனை இலக்குகள் வந்துட்டு உள்ளடங்கியிருக்கும் அப்படிங்கறத கேள்விங்க. இதுக்கான ஆப்ஷன் 9, 15, 10, 11. உங்களுக்கான அடுத்த கேள்வி, What is the minimum amount of money that can be transferred through RTGS? அதாவது RTGS சேவை மூலமா குறைந்தது எவ்வளவு தொகையை நம்ம சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் கேள்வி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 2 lakhs, 2.5 lakhs, 3 lakhs and 5 lakhs. உங்களுக்கான அடுத்த கேள்வி, நெஃப்ட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது நெஃப்ட் வந்துட்டு எந்த கோட்பாட்டின் அடிப்படையில வந்துட்டு வேலை செய்யுது அப்படிங்கறத கேள்வி. இதுக்கான ஆப்ஷன் கிராஸ் பேட்ச் செட்டில்மெண்ட், டிஃபர்டு நெட் செட்டில்மெண்ட், பிரியாரிட்டி நெட் செட்டில்மெண்ட், டொமைன் நெட் செட்டில்மெண்ட்ங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, IMPS இஸ் ஃபங்க்ஷனல் த்ரோ விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது IMPS எதன் மூலமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ECS, EFS, NFS அண்ட் RTGS. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வாட் எஸ் N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் NUUP, அதாவது NUUP ல N அப்படிங்கறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் நெட்வொர்க், நியூட்ரல், நெட், நேஷனல்ங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, RTGS stands for which of the following, அதாவது RTGS வந்துட்டு எதை குறிக்கிறது அல்லது அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், ரியல் டைப் ஜெனரல் ஸ்கீம், ரியல் டைப் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், ரியல் டைம் கிராஸ் சிஸ்டம். உங்களுக்கான கடைசி கேள்விங்க, இன் விச் இயர் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர் ஸ்டார்டட் இன் இந்தியா, அதாவது நெஃப்ட் வந்துட்டு எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் 2004, 2002, 2006 and 2005. இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு கீழே கமெண்ட்ல ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சரை சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் பாக்கலாங்க. சரி ஓகேங்க, இப்பதான் நம்மளோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்லயும் பிரஸ்
பண்ணுங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். அதே போல இப்ப நான் சொல்லி தந்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.